இது கபோர்டு இருந்த இடம், இது கண்ணாடி இருந்த இடம். எங்க இந்த இதெல்லாம் போஸ்ட் எல்லாம் கிழிக்க வேண்டாமா? இது இப்படியே இருக்கு, இது கிழிக்கணும். இந்த இங்க டவலு ஆப்ரான் எல்லாம் இங்க இருக்கு, இது கவனிக்கல. வாஷ் பண்ண வேண்டியது இதெல்லாம் பாருங்க, எப்படி குப்பையா கிடக்குது. காலையில எப்படியும் வீட்டுல எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு இங்க வர்றதுக்கே எனக்கு இப்போ ரொம்ப லேட் ஆயிடுது. கிட்டத்தட்ட 12 மணி 1 மணி ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்குன்னா 9 மணிக்கு மேல ஆகுது. அப்புறம் அது எனக்கு அவ்வளவா கன்வீனியண்டா இல்ல. சோ இது வீட்லயே வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டையும் பாத்துக்கலாம், கஸ்டமரையும் பாத்துக்கலாம், அதே மாதிரி ஸ்டிச்சிங் கவனிச்சுக்கலாம். அதனால நான் ஒரே மனசா வெக்கேட் பண்ணிட்டேங்க. நீங்க எல்லாரும் நேற்று வீடியோல பாத்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. போய் வீட்டுல போய் செட் பண்ணணும். இப்போதைக்கு வீட்டுல வைக்கிறேன், முடிஞ்ச அப்படி இல்லைன்னா ஸ்டிச்சிங் மட்டும் வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன கடை இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் மட்டும் ஷாப் பிடிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கேன். இப்ப பாக்கலாம் எப்படி நடக்குதுன்னு. இப்போ இதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும், திங்ஸ் எல்லாம் ஒதுக்கியாச்சு. இன்னைக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இபி பில் இருக்கு, இபி பில்லையும் கட்டிட்டு சாவி கொடுத்துட வேண்டியதான் அவங்களுக்கு. சாவி இருந்தா இன்னையோட நமக்கு இந்த கடைக்கு உறவு முடிஞ்சது. என்னங்க டாடா பை பை சொல்ல வேண்டியதா இந்த பில்டிங்க்கு. டவல் ஏப்ரம் கண்டு விட்டாச்சுன்னா அதை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த இடம் எவ்வளவு இருட்டா தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருந்ததுங்க. நாங்க வந்து இந்த பில்டிங்க பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே எலி புழுக்க 2 மூட்டைக்கு இருக்கும். நாங்க இந்த பில்டிங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும் போது இந்த இடத்துல ஒரு ஜன்னல் இருந்ததுங்க. தெரியுதா, இது நாங்க ஷீட் போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அந்த ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணவே முடியல, ஓபன்ல இருந்தது. வந்து அவங்க சாவி கொடுத்தா நான் வந்து திறந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எள்ளி புழுக்க அவ்வளவு இருந்தது. 10 வருஷமா இந்த பில்டிங் கூட்டி வச்சிருந்தாங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தூசி, 1 வருஷமா படி கூட்டாம வைக்காம தூசி, அவ்வளவு தூசி இருந்தது. அப்புறம் உள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எள்ளி புழுக்க 2 மூட்டை வரைக்கும் இருந்தது. அவங்க நான் அப்ப வந்து பார்த்துட்டு பில்டிங் எனக்கு ஓகே, பட் அந்த இதில் வந்து ரூமை கிளீன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு 20ஆம் தேதி அட்வான்ஸ் கொடுத்து சாவி வாங்கினேங்க. ஆனால் ரூமை பார்த்த உடனே மறுபடியும் சாவி அவங்க கிட்ட ரிப்பேர் கொடுத்துட்டு எனக்கு இந்த ரூமை கூட்டி கிளீன் பண்ணி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். பட் பெயிண்டிங் எல்லாம் அடிக்காம தான் இருந்தது. பாருங்க இந்த இதெல்லாம் ஈஸியாக இருந்தது. ஒயிட்ல ஏற்கனவே இருந்தவங்க இந்த கிரீன் கலர் அடிச்சிருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் கலர் அடிச்சிருந்தோம். ஆனா நான் 20ஆம் தேதி சாவி மறுபடியும்
Bye.